ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாரமாக பயங்கரமாக சளி பிடிச்சி சரியான தொண்டவழி, அதனால தான் கதையை சொல்ல முடியல. ரொம்ப ரொம்ப சாரி ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம திவ்ய திருஷ்டிங்கிற சீரியலோட 28வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். மற்ற எபிசோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்க்காதவங்க பார்த்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. லாஸ்ட் எபிசோட்ல ரக்ஷித்கும் லாவண்யாவுக்கும் கல்யாண பேச்சு நடந்ததால திருஷ்டி ரொம்பவே டென்ஷனா இருக்கிறாங்க. அதனால அவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக ரக்ஷித் அவங்கள ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இத பறந்து வந்த திவ்யாச்சினி பாத்துடுறாங்க. அந்த திருஷ்டியுமே பாத்துட்டு ரக்ஷித்தை விலக்கி விட்டுறாங்க. ஏன் இந்த மாதிரி எல்லாம் எனக்கு பிடிக்காத மாதிரி பண்றீங்கன்னு ரொம்பவே ஹார்ஷா பேசிடுறாங்க. ஆனா ரக்ஷித் வந்து, நான் என்ன உனக்கு பிடிக்காத மாதிரி நடந்துகிட்டேன், உன்னோட மனசு எனக்கு புரியாதா என்ன? உன் மனசு எனக்கு ரொம்பவே நல்லா புரியுது மிஸ்டர் ஷேர்கில். நீ பண்ணணும்னு நினைக்கிறத உன்னால பண்ண முடியல, பண்ண வேண்டாம் நினைக்கிறத கட்டாயப்படுத்தி பண்ணியே ஆக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. இருந்தாலும் பரவாயில்ல, நீ தானா என்கிட்ட வர வரைக்குமே நான் காத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. வேகமா வெளியே வந்து ரக்ஷித் ரோமியோ பாத்துடுறாரு. ரக்ஷித்தை பார்த்த ரோமியோ அந்த பிளேன் புக்கை வச்சுட்டு அப்படியே பம்மிட்டு ஓட பாக்குறாரு. ஆனா ரோமியோ பார்த்து கூப்பிட்டுறாரு ரக்ஷித், ரோமி நீ திருஷ்டியோட தம்பி தானே, உங்க அக்காக்கு என்ன பிரச்சனை, ஏன் அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறா, அவளுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டுட்டே இருக்காரு. நீங்க அக்காவை லவ் பண்றீங்களா மாமான்னு கேக்குறாரு ரோமி. என்ன ஒளர்றன்னு கேட்டதுக்கு, அப்படின்னா அவ எப்படி இருக்காளோ அப்படியே விட்டுருங்க, லவ்னா அதான மாமா, அவங்க அவங்க கேரக்டர் எப்படி இருக்கோ அதா, எந்த கேள்வியும் கேட்காம அப்படியே ஏத்துக்கிறது, நீங்களும் அந்த மாதிரியே இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த புக்கை பாத்துடுறாரு. இது என்ன புக்குன்னு கேட்டதுக்கு மறைக்க பாக்குறாரு ரோமி. அதனால அது பிடுங்கி என்னன்னு பாக்குறாரு. உள்ள ஒண்ணுமே இல்லைன்னு, ஏதோ ஆன்டிக் பீஸ் மாதிரி இருக்குது உங்க அக்கால மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு, எதையாவது எங்கிட்ட இருந்து மறைக்கணும்னு நினைச்சனா பாத்துக்காமான்னு சொல்லிட்டு போயிட்டுறாரு. நேரா கிச்சனுக்கு போய் தண்ணி குடிக்க போலான்னு பார்த்தா அங்க லாவண்யா வந்துடுறாங்க. கடைசியில நீ உன் ஒய்ஃபுக்கு ஃபர்ஸ்ட் கிஸ் குடுத்துட்ட போல, இதெல்லாம் என்னாலதான் நடந்தது, ஆனாலும் உன் பொண்டாட்டி இருக்காளேன்னு ஆரம்பிக்க போதும், நீ மிஸ்டர் ஷேர்கில பத்தி ரொம்ப ஓவரா பேசிட்ட, மறுபடியும் கேக்குற அளவுக்கு என்கிட்ட பொறுமை இல்ல சத்தம் போட்டு விடுறாரு. இருந்தாலும் நீ கேட்டுதான் ஆகணும், அவன் கூட ஒரு டிராமா பண்ணி ஆகணும்னு சொல்றாங்க. அப்படி எல்லாம் என்னால பண்ண முடியாதுன்னு கிளம்ப, நீ செஞ்சுதான் ஆகணும், ஏன்னா அவளுக்கு எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தி கொஞ்சம் கூட கவலையே கிடையாது, அவ மனசுல நீ இருக்கிறியா இல்லையான்னு கூட உனக்கு தெரியாது, இது தெரிஞ்சுக்கணும்னு நீ ரொம்ப ஆசையா இருக்கல, அப்படின்னா எனக்கும் உனக்கும் கல்யாணம் என்கேஜ்மெண்ட் அந்த மாதிரி அவகிட்ட சொல்லு, உன் மேல கொஞ்சமாவது ஃபீலிங்ஸ் இருந்தா அவ கண்டிப்பா உன்கிட்ட வருவான்னு சொல்றாங்க லாவண்யா. அதை கேட்டு ரக்ஷித் செம கடுப்பாகிறாரு. வெளியே இருந்துட்டு இதெல்லாம் திவ்யாச்சினி பாத்துட்டு தான் இருக்காங்க. பரவாயில்லையே, அவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்றாங்கன்னு சொல்லி லேசா பத்த வச்சேன், இவன் என்னடானா அதை வச்சு பெரிய பட்டாசே கொளுத்திட்டா போல, என்ன விட பயங்கரமான ராட்சசியா இருப்பா போல இருக்கே, எப்படியோ இவளால ஏதோ ஒரு வேலையாவது உருப்படியா ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப திருஷ்டி தூங்கிட்டு இருக்கும் போது யாரோ அவங்க வாயை பத்தி வெளியே எழுத்துட்டு போறாங்க, அது ரோமி தான். திடீர்னு மாமா வந்துட்டாரு, அவர் இந்த புக்கை பாத்துட்டாரு, அப்பளே பார்த்த போய் இந்த புக்ல ஒண்ணுமே இல்ல இலக்கா, இப்ப பாருங்க இந்த நோட் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்து கொடுக்கறாரு. அதுல வந்து உன்னோட சக்தியை யூஸ் பண்ணுன்னு எழுதிருக்கு. என்கிட்ட என்ன சக்தி இருக்கு, எனக்கே ஃபியூச்சர் பாக்குற சக்தி மட்டும்தான் இருக்குது, அதுமே இப்ப கொஞ்ச நாளா எதுவுமே தெரிய மாட்டேங்குது, இதை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை தொட்ட உடனே அவங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் தெரியுது போல, என்ன பண்ணணும்னு எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கிளம்புறாங்க. அங்க சீக்ரெட் ரூம்ல அந்த இடத்துல மந்திரம் போட்டு படுத்துட்டு இருந்த திவ்யாச்சினி ஏதோ தப்பா நடக்குதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா திருஷ்டி நேரா சேகர் கிட்ட போய் சட்டையை பிடிச்சு உலுக்கி, உனக்கும் அந்த பிசாசினிக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும், ஒழுங்கா மரியாதையா அவளை பத்தின உண்மையெல்லாம் என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி மிரட்டுறாங்க. இதுல கடுப்பான சேகர், எனக்கு அவளை பத்தி எதுவுமே தெரியாது, எனக்கு அவளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, என்னால உங்ககிட்ட எந்த தகவலும் சொல்லவும் முடியாது, என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க, இப்ப எனக்கு தூக்கம் வருது இடத்த கழிப்பணும்னு சொல்லிட்டு படுத்துறாரு. திருஷ்டியும் ரோமியும் என்ன பண்றதுன்னு தெரியாம வெளியே கிளம்பும் போது சேகர் தானாவே எந்திரிச்சு, இங்க பாருங்க நீ, அந்த திவ்யாச்சினி என்னையே கொல்ல பாத்துட்டா, அதனால எனக்கு அவளை பிடிக்கவே செய்யாது, இந்த மாதிரி காலரை புடிச்சு மிரண்டி கேக்குறத விட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்கன்னா நானே எல்லா விஷயத்தையும் சொல்லி இருந்திருப்பேன், நெக்ஸ்ட் டைம் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போலன்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. நேரா கூட்டிட்டு போறது திருஷ்டியோட பெட்ரூமுக்கு தான். இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்க, இது எங்களோட பெட்ரூம், உள்ள ரக்ஷித்தா தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னா, ஓ அப்படியா, இங்க உள்ள பாருங்கன்னு சொல்றாங்க. ஜன்னல் வழியா பார்த்தா உள்ள ரக்ஷித்த காணும், அவரு வழக்கம் போல திருஷ்டிய காணும்னு வீடெல்லாம் சுத்தி சுத்தி தேடிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு பறந்த மேனிக்கு திவ்யாச்சினி வந்துட்டுறாங்க. ரக்ஷித்தை பார்த்தோன்னே டக்குனு கீழ இறங்கி நின்னுட்டாங்க. ஓ ரக்ஷித் நீ என்ன பண்றன்னு கேக்குறாங்க. நான் இப்ப ஆளுக்குள்ள வந்தப்ப யாருமே இங்க இல்லையே, நீ எப்படி திடீர்னு வந்தேன்னு ரக்ஷித் கேக்குறாரு. உங்களுக்கு வர வர அந்த பியவை தவிர எதுவுமே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, இப்பதான் என்ன கிராஸ் பண்ணி போனீங்க, ஆனா திரும்பி பார்த்துட்டு என்ன பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆவறீங்க, அந்த பியவை வழுக்கி கொண்டு வர்றதுக்கு ஏதாவது ஐடியா வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன், ஏன்னா நானும் ஒரு பொண்ணு தானே, அவளோட பொறாமைய தூண்டு விதமா நடந்துகிட்டீங்க அப்படின்னா அவ கண்டிப்பா உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவா, ஒருவேளை நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டீங்கன்னா எனக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க அப்படின்னு வேற ரொம்ப கேஷுவலா பேசுற மாதிரி கோல் மூட்டி விட்டுட்டு கிளம்பிட்டுறாங்க. இப்ப சேகர் திருஷ்டியோட ரூம் குள்ள போய் பாத்ரூம் குள்ள போறாரு. இது எங்களோட பாத்ரூம், இங்க போய் என்ன பண்ற அப்படின்னு சொல்லி திருஷ்டி செம்ம கடுப்பா வராங்க. உனக்கு என்ன அந்த விசேஷனிய பாக்கணுமா வேண்டாமா, பிசாமா வான்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாரு. அவங்க சீக்ரெட் ரூமுக்கு போறது திவ்யாச்சினிக்கு வேற ஃபீல் ஆகிடுது
போல செம்மையா கடுப்பாயிட்டு இருக்காங்க. சேகர் மந்திரம் போட்டு அங்கிருந்த ஷெல்ஃப ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற சீக்ரெட் ரூம் திருஷ்டிக்கும் ரோமிக்கும் காட்டுறாரு. அதை பார்த்த ரெண்டு பேருமே செம்மையா ஷாக் ஆகுறாங்க. இத்தனை வருஷமா இந்த வீட்டுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு சீக்ரெட் ரூம் இருந்திருக்கு, இது யாருக்குமே தெரியலான்னு பேசிட்டு இருக்கும் போதே திவ்யாச்சினி ஒத்த கண்ணோட கறந்த மினிக்கு வந்துடுறாங்க. மேஜிக் பண்ணி பிச்சுவையும் வர வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் தேல் உருவத்துல இருந்த பிச்சுவை பார்த்து ரோமியும் திருஷ்டியும் ரொம்பவே பயப்படுறாங்க. அப்புறம் பார்த்தா அந்த தேல் அப்படியே பிச்சுவா உருமாறுது. அப்பதான் திருஷ்டிக்கு அன்னைக்கு ரோமியா வந்தது இந்த பிச்சு தான் புரியுது. அங்க வந்து திவ்யாச்சினி திருஷ்டியை பார்த்து நீ எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு கேக்குறாங்க. திருஷ்டி வந்து அவங்க மனசுக்குள்ளேயே இந்த பிசாசினி அழிச்சு எப்படியாவது என் தங்கச்சி திவ்யாவை வெளியே கொண்டு வரணும், அதுக்குண்டான வழிய தடதான் வந்திருக்கேன், அதுக்காக நான் உன் நித்திய தொட்டாகணும் எப்படி இவகிட்ட சொல்ல முடியும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன மனசுக்குள்ள ஏதோ பெரிய திட்டம் போடுற போல இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு திவ்யாச்சினி கேக்குறாங்க. பிளாக் மேஜிக், அதை பத்தி தான் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு இவ்வளவு பெரிய பிளாக் மேஜிக் எல்லாம் தெரியும், அவ்வளவு பெரிய டெரர் பீஸ் நீ, ஆனா இந்த ஒத்த கண்ணை மட்டும் உன்னால சரி பண்ணவே முடியலையா, எவ்வளவு கேவலமா இருக்கு சை அப்படின்னு ரொம்ப இலக்காரமா சொல்றாங்க. நான் திவ்யாச்சினி தெரியுமானதுக்கு, அதை விட நீ ஒத்தக்கன் லேடிங்கிற பேர்லதான் ரொம்ப ஃபேமஸ், எவ்வளவு மேஜிக் தெரிஞ்சாலும் இந்த ஒத்தக்கண்ண மட்டும் உன்னால சரி பண்ணவே முடியலன்னு பேசிக்கிட்டே வந்து நித்திய தொட பாக்குறாங்க. உடனே திவ்யாச்சினி பறந்து போய் அங்கிருந்த சாண்டலியர் மேல ஏறிக்கிட்டு அவ்வளவு சீக்கிரம் உன்னை என் நித்திய தொட விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஏற்கனவே திவ்யா கிடைச்சிட்டா இப்ப திருஷ்டி வேணும்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக் பண்ண பெரிய வட்டம் வந்து திவ்யாவை உள்ள இழுக்குது. ரோமி ஷேக் எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கமா பறந்து போயிடுறாங்க. ரோமி ரோமின்னு அலறாங்க திருஷ்டி. ரோமி ஒரு வழியா சிரிஞ்சி வாங்கல் கொடுத்த தாயத்தை திருஷ்டி கிட்ட கொடுத்துடுறாரு. அதை வச்சு எப்படியோ ஒரு வழியா நேரா நின்னுடுறாங்க. அப்புறம் அவங்க ஒரு கைத்தடி மாதிரி இருக்கு, அதை எடுத்து அந்த சாண்டலியர் இழுக்க திவ்யாச்சினி கீழே விழுந்துடுறாங்க. இதனால அந்த மேஜிக் எல்லாமே போயிடுது, எல்லாரும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுறாங்க. அந்த நேரம் பிச்சுவை பிடிச்ச ஷேகர் அதை கட்டி போட்டுறாரு. இதனால கோபமான திவ்யாச்சினி அங்கிருந்த பியானோ எடுத்து மேல போட பாக்குறாங்க. அதை தடுக்கிறதுக்காக திருஷ்டி போய் திவ்யாச்சினி கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மேல விழுந்துடாம ஷேகரும் ரோமியும் அந்த பியானோவை தடுத்துட்டு இருக்காங்க. எப்படியோ திவ்யாச்சினியோட மேஜிக் தடபடுறதுனால அந்த பியானோ கீழே விழுந்துருது. அதனால திருஷ்டி ரோமி ஷேகர்னு கத்துறாங்க. ரெண்டு பேரும் வந்து வேகமா திவ்யாச்சினிய அமுக்கி பிடிச்சுக்கிட திருஷ்டி வந்து திவ்யாச்சினியோட நெத்தியில கை வச்சு ஃபியூச்சரை பாக்குறாங்க. அதுல அவங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னு தெரியல, பயங்கரமா ஷாக்கா நின்னுட்டு இருக்காங்க. இப்ப பிச்சு எந்திரிச்சு வந்து ஷேகரை தட்டி விட்டுருது. அதனால திவ்யாச்சினிக்கு மறுபடியுமே சக்தி வந்துருது. அதனால எல்லாரையும் மேஜிக்கை வச்சு பறக்க விட்டுட்டு அவங்களுமே அங்கிருந்து பறந்து போயிட்டுறாங்க. இப்ப மூணு பேரும் சீக்ரெட் ரூம்ல இருந்து வெளியே வராங்க. ஷேகர் வேகமா வெளியே போக பாக்குறாரு. கொஞ்சம் இருங்க, நான் வந்து ரக்ஷித் இருக்கானு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப திருஷ்டி ரக்ஷித் ரூம்லதான் இருக்காரு பாக்க போறாங்க. ரக்ஷித் ரூம்லதான் இருக்காரு, அதனால பேச்சு கொடுத்து எப்படியாவது சமாளிக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. ரெஸ்ட் ரூம் கதவை திறந்துட்டு திருஷ்டி வரத பார்த்த ரக்ஷித், இவ்வளவு நேரம் நீ பாத்ரூம்லயா இருந்தான்னு கேக்குறாரு. ஆமான்னு சொன்ன உடனே என்ன எதுவும் உடம்பு சரியில்லையான்னு கேக்குறாரு. இல்லன்னு சொல்ல வந்தவங்க டக்குன்னு ரக்ஷித்தை வெளியே அனுப்பணும்னு தோணுதல, ஆமா எனக்கு பயங்கரமா தலைவலிக்குது, எனக்கு கொஞ்சம் மெடிசன் எடுத்து தரீங்களா பிளீஸ்னு கேக்குறாங்க. சரி, நான் அவரு ரூம்குள்ள இருக்கிற மெடிசனே எடுத்து தர போறாரு. உன்னே ஷாக் ஆனவங்க எனக்கு இந்த மெடிசன் எல்லாம் வேண்டாம், எனக்கு லெமன் ஜூஸ் தான் வேணும்னு கேக்குறாங்க. என்னது லெமன் ஜூஸா, தலைவலினா மாத்திரை தானே போடுவாங்கன்னதுக்கு, இல்ல எனக்கு வந்து மைக்ரைன் தலைவலி அதனால லெமன் ஜூஸ் தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே திருஷ்டி பக்கத்துல ரொம்ப கிட்டக்க வந்து எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது, உனக்கு தலைவலியும் இல்ல மாத்திரையும் வேண்டாம் லெமன் ஜூஸும் வேண்டாம், உனக்கு நான் பக்கத்துல இருக்கிறது பிடிக்கல, அதனால என்ன இங்க இருந்து கிளப்புறதுக்கு ஒரு காரணம் தேடிட்டு இருக்க, அதனாலதான் லெமன் ஜூஸ் வேணும்னு கேட்டு என்ன வெளியே தாட்ட பாக்குற, பரவாயில்ல நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதனால திருஷ்டி ரொம்பவே ஃபீல் ஆயிட்டு இருக்காங்க. அங்க ரோமியும் ஷேகரும் வராங்க. ரெண்டு பேருமே திவ்யாவோட நெத்தியில கை வச்சப்ப என்ன தெரிஞ்சதுன்னு கேக்குறாங்க. ஆனா திருஷ்டி பதிலே சொல்லாம இருக்கிறதால ரெண்டு பேருமே கிளம்பி போயிட்டுறாங்க. அந்த பக்கம் திவ்யாச்சினிய காட்டுறாங்க. இதே கேள்வியை பிச்சுவும் கேட்டிருக்கும் போல அவங்க அதிர்ஷ்டம்னு சொல்லி பதில் சொல்லிட்டு இருக்காங்க. பிசாசினிக்கு கூட அதிர்ஷ்டம் எல்லாம் இருக்கான்னு கேட்டதுக்கு ஆமான்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே ஒரு சின்ன பாட்டில ரத்தத்தை காட்டுறாங்க. என்ன இது திருஷ்டியோட ரத்தமா, எப்ப கிடைச்சது எப்படி கிடைச்சதுன்னு ஒரே எக்ஸைட் ஆகுது பிச்சு. திருஷ்டி திவ்யா மேல உட்காந்து ஃபைட் பண்ணிட்டு இருந்தப்போ திருஷ்டியோட கைய குத்தி ரத்தத்தை எடுத்ததா சொல்றாங்க திவ்யாச்சினி. இப்ப லெமன் ஜூஸ் எடுக்க போயிட்டு இருக்கிற ரக்ஷித் திருஷ்டி வந்து நீங்க என்கிட்ட ரொம்ப தப்பா நடந்துக்கிறீங்கன்னு சொன்னதையும் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நடிச்சேன் அவன் மனசுல இருக்கிறது வெளியே வந்துடும் லாவண்யா சொன்னதையும் யோசிச்சுட்டே போயிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு கதவை சத்திர மாதிரி சத்தம் கேக்குது, அது யாரா இருக்கும்னு யோசனை பண்ணிட்டே போறாரு. இந்த பக்கம் பார்த்தா திருஷ்டியோட ரூமுக்கு ஷேகர் தான் வந்திருக்காரு. ரோமி அவரை நம்ப முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனா எனக்கு உன்னை நம்புறது தவிர வேற வழியே இல்ல, எனக்காக அந்த ரகசிய தரவை எடுத்து தரியான்னு கேக்குறாங்க. அதை என்னால கொண்டு வர முடியாதான் இருக்கிற இடத்த வேணா நான் சொல்றேன்னு சொல்லிட்டு திவ்யாவோட நெத்தியில கை வச்சப்போ நீங்க என்ன பாத்தீங்கன்னு கேட்டுட்டு இருக்காரு ஷேகர். அந்த நேரம் பார்த்து ரக்ஷித் உள்ள வந்துடுறாரு. ரெண்டு பேரும் லைட்டு கூட போடாம பேசிட்டு இருக்காங்க. உள்ள வந்த ரக்ஷித் லைட்டை போட்ட உடனே நான் சும்மா போகத்தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கிளம்பி போயிடுறாரு ஷேகர். திருஷ்டி விளக்கம் கொடுக்க வராங்க. நீ எனக்கு எந்த விளக்கமும் சொல்ல தேவையே கிடையாது, இந்த மாதிரி நான் ஏகப்பட்ட விளக்கத்தை கேட்டு கேட்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், நாளைக்கு சாயந்தரம் சிம்ரனோட என்கேஜ்மெண்ட், அந்த என்கேஜ்மெண்ட் அப்ப நீ என் கூடவே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், ஒருவேளை உன்னால அந்த ஃபங்க்ஷன்ல இருக்க முடியலனாலோ இல்ல வழக்கம் போல காணாம போயிட்டேனாலோ உனக்கு என்னையும் பிடிக்க
பிடிக்கல, இந்த கல்யாணத்துல இருக்கவும் பிடிக்கலங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. திருஷ்டி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. கடவுளே, ஏன் எனக்கு எப்ப பார்த்தாலும் ரெண்டு வழிய காட்டுற, ரெண்டுலயுமே நான் கட்டாயம் போயே ஆக வேண்டிய மாதிரி ரெண்டு வழிய ஏன் காட்டுற, நாளைக்கு நான் திவ்யாவை கண்டிப்பா காப்பாத்தியே ஆகணுமே சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டே நிக்கிறாங்க. இப்ப மகிமாவும் ஓஜஸ்வினியும் சிம்ரனோட என்கேஜ்மெண்ட் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு லாவண்யா காஃபி கொண்டு வந்து தராங்க. உடனே மகிமா, இந்த வீட்டுல மூணு மருமக இருக்கா, இருந்தும் என்ன பிரயோஜனம், யாருமே எந்த ஹெல்ப்புக்குமே வரமாட்டேங்கிறாங்க. லாவண்யா ஓர்த்தி தான் நல்ல பொண்ணுங்கிற மாதிரி ரொம்ப புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. அத அந்த பக்கமா போன ரோமி கேட்டுடுறாரு. உடனே திருஷ்டிக்கு கால் பண்றாரு. அங்க திருஷ்டி ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கிறாங்க. போன் பண்ணி, நீங்க இந்த மாதிரி கல்யாண பங்கன்ல எல்லாம் கலந்துக்க மாட்டேங்கிறீங்க, மகிமா மேடம் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, நீ உடனே கிச்சனுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு காலை கட் பண்ணிட்டு கிச்சனுக்கு கூப்பிடுறாங்க. கிச்சனுக்கு வந்தோடனே நான் சொல்றத கவனி, என்ன நடந்தாலும் சரி யாரையும் கூப்பிட கூடாது, இந்த ரூம்குள்ள வரவும் கூடாதுன்னு சொல்லி வெளியே தள்ளி கதவு பூட்டிடுறாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க, என்ன செய்ய போறீங்கன்னு பதற பதற வெளியே தள்ளி கதவு பூட்டிடுறாங்க. அதுக்கப்புறமா அங்கிருந்து மண்ணெண்ண பாட்டில் எடுத்து ரூம் எல்லாம் ஊத்தி பத்த வச்சு விட்டுறாங்க. ரோமி என்ன பண்ணனு தெரியாம கதவை தட்டி கதறிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட திருஷ்டி மயங்கி விழப்போற சமயத்துல அங்க அஞ்சான் வந்துடுறாரு. நேரா வந்து திருஷ்டிய தூக்கி, ஏ முட்டாள் பெண்ணை, எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு தெரியும் எனக்கு ஒரு ஆபத்துனா நீங்க உடனே என்ன காப்பாத்த வருவீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டே மயங்கிடுறாங்க திருஷ்டி. இத்தோட இந்த எபிசோடு முடியுது. திவ்யாஜினியோட நெத்தில கை வச்சப்போ திருஷ்டி என்னத்தை பாத்தாங்கன்னு தெரியல, அதை நம்ம அடுத்த எபிசோட்ல பாக்கலாம். அதுக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனடியா வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. Thanks for watching this video.